நீட்டுக்கு எதிராக, நீட் விலக்குக்கு ஆதரவாக இடப்பட்டு கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான கையொப்பங்களில் என்னுடையதும் ஒன்று என்று நான் பெருமைப்படுகிறேன். என் கடமையை நான் சரியாக ஆற்றியதாக கர்வப்படுகிறேன். நீட் என்பது சமூகத்துக்கு எதிரானது, மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது என்ற கருத்து நகரத்திலிருந்து கிராமம் வரைக்கும் நீண்ட காலமாக பரவி இருக்கிறது. நீட் தேர்வு என்பது மாணவர்களுக்கு இழைக்கப்படுகிற ஒரு கல்வி அநீதி அல்லது எதிர்கால அநீதி என்பதில் உணர்ந்தவர்கள் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த நீட் என்ற தேர்வில் ஒரு சமநிலை இல்லை. எழுதப்படுகிற தேர்வுகளில் எழுதுகிற மாணவர்களுக்கு ஒரு சமநிலையும் சமூக நீதியும் இல்லை. உதாரணமாக, ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவன் ஒரு கூலி தொழிலாளியின் குழந்தையாக இருப்பான், ஒரு விறகு வெட்டியின் மகளாக இருப்பாள், நாற்று நடுகிற ஒரு உழைக்கும் பெண்ணின் மகனோ மகளோ நகரத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறையோடு போட்டியிடுவது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் சிபிஎஸ்இ தேர்வில் படித்து வெளிவருகிற மாணவர்களுக்கும் அரசு பள்ளி தேர்வில் தேர்வு எழுதிவிட்டு வருகிற மாணவ கண்மணிகளுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு இருப்பதை இந்த சமூகம் நன்கு அறியும். எனவேதான் பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் இந்த மாணவ கண்மணிகளுக்கு இந்த மருத்துவ இடச்சேர்க்கை ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் ஆழ்ந்த குரலாக இருக்கிறது. இது அரசின் குரல் மட்டுமல்ல, இது ஒரு பெரிய கல்வி திட்டத்தின் குரல் மட்டுமல்ல, சமூகத்தின் குரல், ஒடுக்கப்பட்டவர்களின் குரல், ஏழை பணக்காரன் என்ற வர்க்க பேதத்தில் எழுகிற குரல் என்பதை இந்த நாடு புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவத்தில் இடம்பெற வேண்டும் என்று போராடுகிற மாணவர்களுக்கு இந்த நீட் மரணத்தில் இடம் வாங்கி கொடுக்கிறது. ஒரு செய்தியை ஆழ்ந்த துக்கத்தோடு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுவரைக்கும் நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்த மாணவர்களின் ஒரு பெற்றோரின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 16 பேர்களை இதுவரை காவு கொண்டிருக்கிறது நீட் தேர்வு. தேர்வு என்று சொன்னவுடனேயே அடிவயிற்றில் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பட்டாம்பூச்சி பறக்கிறது. நான் இதுவரைக்கும் எம்ஏ தேர்வு எழுதி முடித்துவிட்டு வெளியே வந்தவுடன் இனிமேல் என் வாழ்க்கையில் தேர்வு என்பது இல்லை என்று வானத்தை நோக்கி கூவினேன். கொஞ்சம் நன்றாக படிக்கிற எனக்கே அந்த அச்சமும் பதற்றமும் ஒரு வகையான அவநம்பிக்கையும் நெஞ்சில் சூழ்ந்திருந்தது என்றால் ஏழை மாணவர்கள், சராசரி மாணவர்கள் என்ன ஆவார்கள்? தேர்வு எழுதி எழுதியே இவர்கள் தங்கள் வாழ்வில் பாதியை கரைத்து விடுகிறார்கள் என்பதை இந்த சமூகம் நினைத்து கொள்ள வேண்டும். எனவே நீட் தேர்வுக்கு எதிராக, நீட் விலக்குக்கு ஆதரவாக நாங்கள் இங்கே கையெழுத்திடுகிறோம். இந்த கையொப்பம் என்பது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் தலைகீழாக நின்றாலும் நீட் தேர்வை விலக்கு பெற முடியாது என்று ஒரு சிறு கூட்டம் வாதித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியானால் நீங்கள் இளம் தலைமுறைக்கு எதிரிகளாக இருக்க தீவிரமாக துணிந்து விட்டீர்கள் என்றுதான் அதற்கு பொருளே தவிர வேறல்ல. ஒன்றிய அரசை பார்த்து கல்வியாளர்கள் கேட்கிற கேள்வி, அரசு கேட்கிற கேள்வி, மாணவர்கள் கேட்கிற கேள்வி, பெற்றோர்கள் கேட்கிற கேள்வி, பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கிற கேள்வி ஒன்றுதான். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிவிடுங்கள். எங்கள் நீட் விலக்கு அனுப்பப்பட்ட மசோதாவில் குடியரசுத் தலைவர் அவர்களே, மாண்புமை திரௌபதி முர்மு அவர்களே, கையொப்பமிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, நீட் தேர்வுக்கு
இந்திய துணைக்கண்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனவோ அது அந்தந்த மாநிலத்தின் உரிமை என்று செய்துவிடுங்கள். நீட்டு யாருக்கு தேவையோ எழுதிக்கொள்ளட்டும், நீட்டு யாருக்கு தேவையில்லையோ அவர்கள் விதிவிலக்கு பெறட்டும். வாழ்க இந்த தீர்ப்பு, இந்த தீர்வு நிரந்தரமான தீர்வாக தமிழ் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வணக்கம். இதில் என்னுடைய கருத்தை சொல்வதை விட உச்சநீதிமன்றம் நம் அனைவரை விட உயர்ந்தது என்பதனால் உச்சநீதிமன்றத்தின் கருத்தையே நாம் அத்தனை பேரின் கருத்தாக ஏற்றுக்கொள்வதும் அதை பின்பற்றுவதும் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். தீபாவளி பண்டிகைக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லல அப்படின்னு தொடர்ச்சியாக பாஜக தலைவர் குற்றம் சாட்டுகிறாங்க, அவர் சாதாரண முகாசல்ல என்ற பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிருக்கு எல்லாம் சற்றொப்ப எல்லா மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கி தீபாவளியை கொண்டாட வைத்ததே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்தான். நான் என்ன சொல்கிறேன் என்றால், வாழ்த்து என்பது சொல்லால் வேண்டுமா செயலால் வேண்டுமா? சொல் என்பது பித்தளை, செயல் என்பது தங்கம். நீங்கள் பித்தளையால் வாழ்த்து சொல்கிறீர்களா தங்கத்தால் வாழ்த்து சொல்கிறீர்களா? தங்கத்தால் வாழ்த்தி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதுவே சிறந்தது என்று நான் நம்புகிறேன். வணக்கம்.